மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காணும்படியாக ஆவலாக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வீடுகளிலும் கொண்டு வந்து அவருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த வசனத்தின் மூலமாக அதை கேட்டு அதை விசுவாசிப்பதின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவன் வைத்திருக்கிற அற்புதங்களை காண வேண்டும் என்கிற ஒரே தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவது மிகுந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு வரி அல்லது இரண்டு வரிகள் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டிலோ அல்லது ஒரு இமெயில் மூலமாகவோ அல்லது ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிப்பீர்கள் என்றால் அது கர்த்தரை மகிமைப்படுத்த நாங்கள் கர்த்தரை துதிக்க எங்களுக்கு உதவியாயிருக்கும். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அது கொடுத்து தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகையினால் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அதை செய்யுங்கள், செபியுங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இந்த புதிய ஆண்டிலே நுழைந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை இன்றைக்கு சற்று நினைவுபடுத்தி கொண்டு அதை நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஒரு மனிதனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். திறந்த வாசல் என்பது, வாசல் திறக்கப்படுவதை என்பது எதை குறிக்கிறது? ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை செய்யப்படுவதை குறிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கின அநேக சம்பவங்கள், வாசலை ஆண்டவர் திறந்த அநேக சாட்சிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 430 எகிப்து தேசத்திலே ஒரு சிறைவாசத்தை போல அடிமைகளாயிருந்த தம்முடைய ஜனங்களை கர்த்தர் வாசலை திறந்து அங்கிருந்து அவர்களை வெளியே புறப்பட செய்தார். பிறகு 70 பாபிலோனிலே யூதா வம்சத்தார் சிறையிருப்பில் இருந்த பொழுது அந்த சிறையிருப்பை திருப்பி வாசலை திறந்து அவர்களை வெளியே வரச் செய்தார். புதிய ஏற்பாட்டிலும் இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். பேதுரு அவர் சிறையிலே வைக்கப்பட்டிருந்த பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு தூதனை அனுப்புகிறார். பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன தேவனுடைய மனுஷன். அநீதியாய் அநியாயமாய் அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட்டார். அவர் எந்த தவறும் செய்யவில்லை.
தூதனை அனுப்பி தேவன் அந்த வாசலை திறக்கிறார். அந்த சங்கிலிகள் பேதுருவின் கையிலிருந்து கீழே விழுகிறது. வாசல் திறக்கிறது. ஒவ்வொரு வாசலும் அவர்கள் கடந்து வருகிறார்கள். கடைசியிலே அந்த பட்டணத்தின் கதவு, பெரிய கதவு, கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே தான் அந்த கதவை திறக்க முடியும். அந்த கதவு தானாய் திறக்கிறது. ஆண்டவர் பேதுருவை விடுதலை செய்கிறார். பவுலும் சீலாவும் ஒரு பூமி அதிர்ச்சியினாலே அவர்கள் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். இப்படியாக வேத புஸ்தகம் முழுவதிலும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் வாசலை திறக்கிறவராயிருக்கிறார். அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அவர் திறக்கும் பொழுது மீண்டும் அந்த வாசலை யாராலும் அடைக்கவே முடியாது. இந்த வருஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய வாழ்க்கையிலே நான் திறந்த வாசலை வைக்கிறேன், வாசலை நான் திறக்கிறேன். உன்னை சுற்றிலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் உனக்கு நான் திறந்த வாசலை வைக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் நான் வாசலை திறக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாசலை திறக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நாமத்தை மறுதலிக்கவில்லை, கொஞ்சம் பலன் இருந்தும். எனக்கு அருமையானவர்களே, அது பலவீனமான ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற அந்த ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொள்ளுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படியாக இந்த திறந்த வாசலை ஆண்டவர் யாருக்கு வைக்கிறார்? பலவீனர்களுக்கு வைக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்தின் துவக்கத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான பலவீனங்களோடு காணப்படலாம், பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கலாம், எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தளர்ந்து போகாதே, மனம் தளராதே, நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். வேதத்திலே அப்படி பலவீனமாக இருந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த மனிதன் பேர் கிதியோன். பலவீனமாக இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் திறந்த வாசலை வைத்து ஒரு பெரிய ஜெயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அவனுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை கர்த்தர் முறியடித்து போடுகிறார். மிகப்பெரிய வெற்றியை அவனுக்கும் அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கட்டளையிடுகிறார். இந்த கிதியோன் அவன் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் அறுவடை செய்து தான் அறுவடை செய்த கதிர்களை எதிரிகள் எடுத்து போகாமல் பத்திரப்படுத்தும்படியாக ஒளிந்து கொண்டு அவன் ஆலையிலே ஒளிந்து கொண்டு, அதாவது திராட்சை ரசம் பிழிந்தெடுக்கிற ஆலையிலே இருந்து அவன் போரடித்து கொண்டிருக்கிறான் கிதியோன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் வருகிறார். 6:12 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அந்த கவனியுங்கள், கிதியோன் பலவீனனாக அந்த இடத்துல காணப்படுகிறான். அவன் தன்னுடைய சூழ்நிலையை நினைத்து பயந்து போய் போரடித்து கொண்டிருக்கிறான். அவன் அப்படியாக ஒளிந்து கொண்டிருக்கிறான். அந்த தூதன் அவனிடத்தில் தோன்றி சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். அவன் தன்னை குறித்து பலவீனன் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். தேவன் அவனை பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஏன் பராக்கிரமசாலி? கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அவன் எவ்வளவு பலவீனமானவனாய்
தோன்றினாலும் அந்த தேவனுடைய பிரசன்னம் அவனை பலவானாய் மாற்றுகிறது, பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறது. ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கண்ணோக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே குழப்பமான காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் பலவீனரை போல உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், ஒரு காரியத்தை செய்யுங்கள், உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் தேவன் மேலும் அவர் பிரசன்னத்தின் மேலும் வையுங்கள். சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க. அது இருக்கிறது உண்மைதான், ஆனால் உங்களுடைய கவனம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே, அவருடைய பிரசன்னத்தின் மேலே நீங்கள் வையுங்கள். ஏனென்றால் அந்த பிரசன்னத்தின் மேல் நீங்கள் கவனம் செலுத்தும் போது அந்த பிரசன்னம் உங்களை பலவான்களாய் மாற்றும். அந்த பிரசன்னம் உங்கள் பலவீனங்களை மாற்றும். இந்த இடத்திலே கிதியோன் இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட பொழுது இப்படியாக தூதனிடத்தில் சொல்கிற, ஆண்டவரே, ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறான். இன்னும் தன்னுடைய நிலையை குறித்து அவன் மிகவும் வருத்தமடைந்து சொல்லுகிறான், தான் ஒரு பெரிய ஆள் இல்லை என்று சொல்லி. 6:15 வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே இரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலும் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அந்த ஊரிலே எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழையான குடும்பம், அதிலும் நான் கடைசி பையன், என்னை யாரும் மதிக்கிறதற்கு இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிப்பட்டவன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி, காரணம் நான் உன்னோடு இருக்கிறேன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எத்தனை அருமையான ஒரு காரியம் பாருங்கள். இந்த கிதியோனை போல நீங்கள் சொல்லலாம், ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப எளிமையான நிலையில் இருக்கிறோம், ஏழ்மையான நிலையில் இருக்கிறோம், யாரும் எங்களை மதிக்கிற ஒரு நிலையிலே அல்ல, சமுதாயத்தில் ஒரு கடைசி நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், என் பிரசன்னத்தை நீ கண்ணோக்கிப்பார், என் பிரசன்னத்தை நீ கவனி, உன்னுடைய நோக்கம் என் மேல் இருக்கட்டும், என் பிரசன்னத்தின் மேல் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அந்த பிரசன்னத்தின் மேல் இருந்தால் கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 6:14, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ பலவீனன் என்று, ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு இருக்கிறத வச்சு நீ போ, சூழ்நிலையை போய் சந்தி, உன்னுடைய பிரச்சனையை நீ தைரியமாய் சந்தித்து நில், எதிர்த்து நில், உனக்கு இருக்கிற பலத்தோட நீ நில், பின்வாங்காதே, திரும்பி பார்க்காதே, ஒளிந்து கொள்ளாதே, ஓடி போகாதே, உன்னோடு என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது, அந்த பிரசன்னத்தை நோக்கிப்பார், சூழ்நிலையை நீ சந்தித்து தைரியமாக நில், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலையை சந்திக்க முடியாதபடி பயத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திறந்த வாசலை கட்டளையிட போகிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் அதை காண்பீர்கள், வாசல் திறக்கப்படும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்கள் பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற குறைவை பார்க்காதீங்க,
உங்களிடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவருடைய பிரசன்னம் உங்களோட இருக்கிறது என்பதை விசுவாசியுங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னோட நீங்கள் வாங்க, உங்கள் பிரசன்னம் என் கூட இருக்கட்டும், உம்மை நான் நம்பி நிற்கிறேன், நான் என் பெலனை நம்பி இல்லை, நான் மனுஷனை நம்பி இல்லை, என்ன கையில் இருக்கிற திராணியை நம்பி இல்லை, உம்மை நம்பி நான் நிற்கிறேன் என்று நீங்கள் ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு உங்கள் சூழ்நிலையை நீங்கள் சந்தித்து நில்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்வதை பார்ப்பீர்கள். இந்த கிதியோன் தேவனுடைய பிரசன்னத்தை தன் வாழ்க்கையிலே அவன் அழைத்தான். ஒரு சில காரியங்களை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் செய்த முதலாவது காரியம் 6:19 சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 6:19. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கருவாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். இந்த இடத்துல பார்க்குறோம், கிதியோன் தேவனுடைய தூதன் அங்கே வந்து அவனோடு பேசினதை அவன் உணர்ந்த பிறகு ஆண்டவருடைய பிரசன்னத்தை கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான காரியம். தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையிலே பெருக வேண்டுமென்றால், தேவ பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டுமென்றால், தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமென்றால், தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன் செல்ல வேண்டுமென்றால், கிதியோன் செய்த காரியத்தை நீங்களும் செய்ய வேண்டும். அப்படி என்றால் என்ன? கிதியோன் தேவனுடைய பிரசன்னத்தை கனம் பண்ணுகிற ஒரு மனுஷனாயிருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தை கனம் பண்ணுதல் என்றால் என்ன? தேவனை கனம் பண்ணுவது. அவருடைய இருதயத்தில் ஐயோ ஆண்டவர் அவருடைய தூதன் வந்திருக்கிறார், இவ்வளோ நேரம் அவர் நம்ம கூட பேசி கொண்டிருந்தார், அவர் என்னை பராக்கிரமசாலி என்று சொல்லியிருக்கிறார், தேவ பிரசன்னம் என்னோட இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார், நான் வெறுங்கையாக நான் அவரை அனுப்ப முடியாது, இவ்வளவு பெரிய வார்த்தை எனக்கு கொடுத்த என் தேவனுக்கு நான் கனத்தை கொடுப்பேன். இந்த உள்ளத்திலே இருந்து கிதியோன் அதை சிந்திக்கிறார். பாருங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த தூதன் சொன்ன பிறகு சரிங்க ஆண்டவரே தேங்க்யூ நன்றி அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்கன்னு அனுப்பலை, இல்லை கனம் பண்ணினார். கர்த்தருடைய பிரசன்னத்தை கனம் பண்ணினார். வசனம் சொல்லுகிறது, உடனே கிதியோன் உள்ளே போய் வேகமாக போகிறார், ஒரு வெள்ளாட்டு கடாவை பிடிக்கிறார், குட்டியை பிடிக்கிறார், அதை சமைத்து ஆயத்தப்படுத்துகிறார், புளிப்பில்லாத அப்பங்களை ஆயத்தப்படுத்துகிறார். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பெஸ்ட்டாக செய்கிறார், எல்லாத்தையும் தனித்தனியாக சமைத்து தனித்தனியாக கொண்டு வர்றார், கொண்டு வந்து தூதனுக்கு கொடுக்கிறார். பிறகு தூதன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க வேண்டுமென்றால் அது தற்செயலாய் நடந்து விடாது. நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன்க்ரீசஸ் இன் யுவர் லைஃப் வென் யூ டூ சம்திங் சர்டன் திங்ஸ் இன்டென்ஷனலி. It is not a spontaneous thing. தேவனுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் தானாக அதிகரிச்சிடாது. நாம் செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை கனம் பண்ண வேண்டும். அவர் ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம், தீவிரமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நாளை தொடங்கிறதா இருக்கட்டும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லுகிறதா இருக்கட்டும், ஊழியத்தை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு கனத்தோடு செய்ய வேண்டும். அலட்சியமாக அல்ல, சாதாரணமாக அல்ல, லேசான காரியமாக அல்ல. ஐயோ கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஆண்டவர் வார்த்தை கனத்துக்குரிய வார்த்தை, ஐயோ நான் ஜெபிக்கிறேன், தேவனை நான் தேடுகிற இந்த நேரத்தில் முழு மனதோடு ஜெபிப்பேன், கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில்
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு இருதயம், ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில், ஆண்டவரை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நான் வர்ற காரியத்தில், எல்லாவற்றிலும் அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை கனம் பண்ணுகிற ஒரு இருதயம். லட்சியமான ஒரு நிலை அல்ல, லேசாக கருதுகிற நிலை அல்ல, ஒரு பக்தியுள்ள இருதயம். அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நம் வாழ்க்கையில் பெருக செய்கிறதா இருக்கிறது. கிதியோன் அப்படி தான் செய்தார். தேவனை அப்படியாக கனம் பண்ணுகிறார், தீவிரமாக சென்று கனம் பண்ணுகிறார். நடந்தது என்ன? அந்த கனம் பண்ண காரியத்தை, அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தூதன் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அந்த கிதியோனுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். 6:22-23 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த தூதன் கிதியோனை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், அந்த தூதன் நீ பயப்படாதேன்னு சொன்ன உடனே கிதியோனுக்குள்ளே இருந்த அவ்வளவு பயமும் அவனை விட்டு விலகினது. உனக்கு சமாதானம் என்று அவர் சொன்ன உடனே மாபெரும் சமாதானம் நிறைத்தது. நீ சாவதில்லை என்று சொன்ன உடனே சத்துருக்கள் கிதியோன் மேல் கைகளை வைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு கிதியோனை சூழ்ந்து கொண்டது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்ணோக்கி பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை அல்ல, அதே நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குரிய கனத்தை நீங்கள் கொடுங்கள். நிச்சயமாக உங்களையும் ஆண்டவர் பலப்படுத்துவார், திறந்த வாசலை கொடுப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அவரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பகலின் குளிர்ச்சியான வேளையில் நீர் ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க ஏதேனிலே வந்த அதே தேவன், இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் வந்திருக்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஒளிப்பதிவு நடக்கிற இந்த அறையிலே உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அதே பிரசன்னத்தை இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பி விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீர். அதையெல்லாம் நீ பார்க்காதே, என்னை நோக்கிப்பா, என் பிரசன்னத்தை நோக்கி பார் என்று நீ சொல்லுகிறீராப்பா. அப்படியாக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, எப்படி அந்த கிதியோன் உம்மை கனம் பண்ணுகிற ஒரு காரியத்தை செய்தாரோ அதே போல நீர் கனத்திற்கு உரியவராகவே இன்றைக்கும் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் தேவ பிரசன்னத்தை கனம் பண்ணுவேன் என்கிற தீர்மானத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்கள் பிரசன்னம் இறங்குவதாக. கிதியோனுக்கு சொன்னதை உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று நீர் சொல்லுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று சொல்லுகிறீர் அப்பா. அத்தனை பயங்களும் உடைய பிள்ளைகளை விட்டு விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். வாழ்க்கை குறித்த பயங்கள், பிரச்சனை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, தேவ சமாதானம் அவர்கள் உள்ளத்தை நிரப்பட்டும், குடும்பத்தை நிரப்பட்டும், மனதை நிரப்பட்டும். ஆண்டவரே, சூழ்நிலைகளை நிரப்பட்டும்.
எனக்கு சாவது இல்லைன்னு சொன்னீரே. மரண போராட்டத்தோடு மரண பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யார் இருந்தாலும் இப்பொழுது வல்லமை அவர்களுக்கு நேராய் பாய்வதாக. நீ சாவதில்லை என்று சொல்லி கிதியோனுக்கு சொன்னவர் இன்றைக்கு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கு நீ சொல்லுகிறீர். உமக்கு நன்றி. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இந்த மரண வியாதியிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மரண போராட்டத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமும் ஜீவனும் பலனும் விடுதலையும் உண்டாகட்டும் அம்மா. திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொன்னீரே. பிள்ளைகள் வாழ்க்கையிலே கிதியோனுக்கு திறந்த வாசலை பிள்ளைகளுக்கும் திறந்தருளுவீராக. ஒரு தப்பி சொல்லும் போக்கு உண்டாகட்டும். செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்கள், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இன்னைக்கு உங்கள் கையில் ஒரு திறவுகோலை போல கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். திறந்த வாசலை உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். ஒருவனும் பூட்ட மாட்டான். நன்றி சொல்லி கொண்டே கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இப்போ கவனம் ஆண்டவர் பிரசன்னத்து மேலே இருக்கட்டும். பெரிய காரியங்களை அற்புதங்களை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருந்தது என்பதை. இன்றைக்கே ஒரு ரெண்டு வரியாகிலும் நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டிலோ இமெயிலிலோ அல்லது இப்போ வருகிற இந்த ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் திரையிலே வருகிற மொபைல் நம்பரிலோ அனுப்பி வையுங்கள். எழுதுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடியரசு தினத்தன்று மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு வழங்கும் ஆசீர்வாத துதியாராதனை, துதியாராதனை மற்றும் தேவ செய்தி ரெவரண்ட் ஆர் பால்மோசஸ் அவர்கள். நாள் 26/1/2018 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. இடம் OMCA மைதானம், திருச்சி. தேவ பிரசன்னம் நிறைந்த துதி ஆராதனை, ஆசீர்வாதமான தேவ செய்தி, வல்லமையான ஜெபநேரம். 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். அனைவரும் வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். தொடர்புக்கு மனதிருக்க ஊற்றின் தேவ வீடு, 55 கோணக்கரை ரோடு, உறையூர், திருச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.